வணக்கம் நண்பர்களே, இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஃபென்சிங் ஓட்ட ப்ராப்பர்ட்டிங்க. கேட் போட்டிருக்குது இந்த லேண்டு தானுங்க, ஒரு ஏக்கர் 5 செண்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குனாங்க, பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் குடிமங்கலம் மேரியில் அமைஞ்சிருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ஆடு மேய்து வருங்க, இது ஃபுல்லாங்க, ஃபுல்லாக ஃபென்சிங் ஓட்டிருக்கிறாங்க. ரோடு பேஸு 1 ஏக்கர் 5 செண்டுக்கே வந்து மொத்தம் 250 அடி ரோடு பேஸ் வருங்க. 250 அடிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் ரோடு பேஸ்னு வைங்களேன், 3 ஏக்கருக்கு 250 அடி ரோடு பேஸ், நல்லா ரோடு பேஸுங்க. ஆனால் இது 1 ஏக்கருக்கு 250 அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க. இது வந்து பஸ் ரூட்டுங்க, இந்த ரோடுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட்டு, தினந்தோப்பு பண்ணுறக்குங்க, உங்களுக்கு விவசாயம் பண்ணுறக்குங்க, ஃபார்ம் ஹவுஸுக்கு எல்லாத்துக்கும் அருமையாக நடங்க. பக்கத்தில் ஊரும் இருக்குதுங்க. சுற்றியும் பாருங்க, சுற்றி நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க. வாங்கி போட்டிருக்காங்க, அதனால் அவங்க வந்து திருப்பி கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த வீடுகளாக இருக்காங்க, ஊரடி ஊர் பக்கத்துலேயே அமைச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கமாக வந்துருக்குதுங்க. கிழக்கு பார்த்து ப்ராப்பர்ட்டிங்க, இதோட விலை வந்து 1 ஏக்கரா 45 லட்சம் ரூபா சொல்கிறாங்க, குறைச்சி பேசலாங்க. நல்லா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்க. இதுக்கு வந்து பிஏபி பாசனமும் இருக்குதுங்க. இந்த ரோடு வந்து உங்களுக்கு நேராக நிறைய வில்லேஜை கனெக்ட் பண்ணி அப்படியே தாராபுரமே போயிருதுங்க. அந்த வீடுகள்லாம் தெரியுது பாருங்க, அதான் ஊருங்க, ஊர் பக்கத்துலேயே அமைச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இது ஐடியா இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க. இதையும் பாருங்கள், இன்னொரு 2-3 ப்ராப்பர்ட்டி காமிச்சிடுறேங்க. நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குதோ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள்.